சினிமாவில ஹீரோவா இருந்த விஜயகாந்தும் சரத்குமாரும் தேர்தல்ல ஜீரோவாகி இருக்காங்க. தமிழகத்துல இந்த தேர்தல்ல எந்த ஆண்டும் இல்லாத அளவு அதிக அளவுல போட்டி இருந்தது. முதல்வர் வேட்பாளர்களாக ஜெயலலிதா, கருணாநிதி, விஜயகாந்த், அன்புமணி ராமதாஸ், சீமான் போன்ற நிறைய தலைவர்கள் போட்டியிட்டாங்க. ஆனா தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு பார்த்த இந்த போட்டியில ஜெயலலிதாவும் கருணாநிதியும் மட்டுமே வெற்றி பெற்றிருக்காங்க. மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் படு தோல்வியை சந்திச்சு டெபாசிட்ட கூட இழந்திருக்காங்க. உளுந்தூர்பேட்டை தொகுதியில போட்டியிட்ட தேமுதிக தலைவரும் மக்கள் நல கூட்டணியோட முதல்வர் வேட்பாளருமான விஜயகாந்த் 34,000 வாக்குகள் பெற்று தோல்வி அடைஞ்சதோட டெபாசிட்டையும் பறி கொடுத்திருக்காரு. இதே மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய முதல்வர் வேட்பாளரா முன்னிலைப்படுத்தப்பட்ட சீமான் கடலூர் தொகுதியில போட்டியிட்டாரு. 12,000 வாக்குகள் மட்டுமே பெற்ற இவர் டெபாசிட்டை இழந்தாரு. தமிழக பாஜக தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில போட்டியிட்டு படு தோல்வியை அடைஞ்சு டெபாசிட்டை இழந்தாங்க. மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லி மக்கள் கிட்ட வாக்கு சேகரித்த பாமக உடைய முதல்வர் வேட்பாளரான அன்புமணி ராமதாஸ் பெண்ணகரம் தொகுதியில போட்டியிட்டு தோல்வியை தழுவினாரு. இரட்டை இலை சின்னத்துல திருச்செந்தூர்ல போட்டியிட்ட சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமாரும் படு தோல்வி அடைஞ்சாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு. இதே மாதிரி அதிமுக செய்தி தொடர்பாளர் சி ஆர் சரஸ்வதி, பாமக தலைவர் ஜி கே மணி, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி, மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாருல்லா இவங்களும் தோல்வியை தழுவிருக்காங்க.